வெல்கம் டு சேனல் நான் வாசு. ஸோ நாளைக்கு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பியூவோட ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ், ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும், அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் நீங்கள் எழுதின எக்ஸாமை விட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருப்போம், எஸ்பிஐ கிளர்க்கு எழுதியிருப்போம், ஆர்ஆர்பி கிளர்க்கு எழுதியிருப்போம், ஆர்ஆர்பி பிஓ எழுதியிருப்போம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா செக்ஷனும் வந்து மோரலஸ் ஈஸியாக இருந்திருக்கும், நம்ம அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த எஸ்பிஐ பிஓ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது எக்ஸாமுக்கு போகிற முத நாள் லாஸ்ட் மினிட் டிப்ஸ்னு ஒரு வீடியோ போட்டு இப்படி எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும்னு பயமுடுத்துறியா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ அதுதான் ரியல் ஃபேக்ட். ஏன்னா எஸ்பிஐ பிஓ எக்ஸாம்ன்றப்போ வந்து கஷ்டமாக இருக்கும்னா எல்லாமே கஷ்டமா இருக்காது. ஒரு மூணு செக்ஷன் இருக்குன்னா அதுல ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அந்த செக்ஷன் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கலாம், ரீசனிங் கஷ்டமா இருக்கலாம், குவான்ஸ் கஷ்டமா இருக்கலாம், மிச்ச ரெண்டு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓரளவு நம்ம இதுல விடுற மார்க்கை வந்து அதுல வந்து காம்பன்சேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எப்பயும் வந்து எஸ்பிஐ பிஓ வந்து செட் பண்ணுவாங்க க்வெஸ்சன்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு செக்ஷன் கஷ்டமா வந்துருச்சுன்னா அதுல அப்படியே பிளாக் ஆயிட்டு ஐயோ அந்த செக்ஷன் நல்லா பண்ணலையே பண்ணலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கேரி பண்ணி அடுத்தடுத்த செக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கிறதுலயும் சுதப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு பண்ணிடாதீங்க. ஒரு செக்ஷனில் வந்து 20 நிமிஷம் முடியுதா அவ்வளோதான், அந்த செக்ஷனை மறந்துட்டு அடுத்த செக்ஷனில் அது நல்லா பண்ணலைன்னா அதில் விடுற மார்க்கை காம்பன்சேட் பண்ணி அடுத்த செக்ஷனில் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குனு போக ஆரம்பிச்சிருங்க. ஒரே செக்ஷன் நல்லா பண்ணலை அப்படின்றத நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அடுத்தடுத்த செக்ஷனில் வந்து போட்டு விட்டுறாதீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு செக்ஷனுக்குள்ளே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு அது வரல அப்படின்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷனாக கூட இருக்கலாம், வரலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. டைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டினில் உட்காந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ரீசனிங்லாம் ஒரு பசில சால்வ் பண்ணி பார்க்குறீங்க, வரலன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஒரே கொஸ்டினில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி வர ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்க்கவே முடியாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணி பண்ணி பின்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் போயிருங்க. அதெல்லாம் ஈஸியாக இருக்கும், அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டெம்ட் கொடுத்துடலாம். ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகி நின்றாதீங்க, ஒரு கொஸ்டினில் லாக் ஆகி நிற்காமல் டக்கு டக்குன்னு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ நல்லா பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருங்க. ஸோ லேட்டாக போயிட்டு ஏதாவது ப்ரூஃப்லாம் கொண்டு போகாமல் போயிட்டிங்கன்னா இவ்வளோ நாள் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ப்ரூஃப்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு எக்ஸாம் வாலுக்கு வந்து சீக்கிரமாக வந்து போயிருங்க. ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிற மாதிரி போயிருங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் தி பெஸ்ட். முடிச்சுட்டு வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுங்க. நன்றி.